வணக்கம் தினமலர் வியூவர்ஸ். நீங்கள் அந்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மாவீரன் திரைப்படம் பயங்கர விறுவிறுப்பாக இந்த திரைப்படத்தோடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த திரைப்படத்தை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் கமர்ஷியல் படமாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கண்டென்ட் இருக்க படமாகவும் ரெடி ஆகிட்டுருக்கு. அது ரெண்டுத்தையுமே மடோனா அஸ்வின் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக லியோ டீம்லேருந்து ஒரு பயங்கரமான வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒர 5 கேமராவை அட் அ டைமில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் மிக முக்கியமாக ஒரு கேமராவுக்கு ஜூம் போய் அது என்ன மாதிரி ரொம்ப அழகாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் 2 இப்போ இந்த திரைப்படத்துடைய டாக்கி போர்ஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கும் இந்தியர்களுக்குமான இந்த போர் காட்சிகளை தான் எடுக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இதை தாண்டி இந்த செட்டில் காஜல் அகர்வால் இருக்காங்களாம், அவங்களுடைய மேக்கப் மட்டும் 2 hours ஆகுது அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சங்கர் அவர்கள் அனிருத் அவர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டும் வச்சுருக்காரு. என்ன ரெக்வஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்தியன் பார்ட் 1 அந்த இந்தியன் தாட்டா இந்த வர்ம கலை பண்ணும்பொழுது ஒரு மியூசிக் வரும்ல, அதே மியூசிக்கு இந்த படத்துலேயும் வந்து ரீமிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம், அந்த மியூசிக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அனிருதும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் JM ரவி அவர்கள் அவருடைய ரீசன்ட் டைம்ஸில் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்க திரைப்படம் அகில, இந்த திரைப்படத்துடைய ப்ரெஸ் மீட்டில் அவருடைய பழைய டைரக்டரான பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்திருந்தார். அந்த மேடையில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கூடிய சீக்கிரம் நான் JM ரவி சாரை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறேன், அது கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் படமாக தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கடுத்தபடியாக வாத்தி 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே இணைஞ்சிருக்கு. இந்த திரைப்படம் தமிழ்லேயும் தெலுங்குலேயும் ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தபடியாக தனுஷ் அவர்களுடைய 50th திரைப்படம், இந்த திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ண போகிறாங்க அப்படின்ற டாக்ஸ் இருந்தது. பட் அனிருத் அவர்களுக்கு தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால அவரால் இந்த படத்தில் மியூசிக் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்ற டாக்ஸும் இருக்குது. சப்போஸ் அனிருத் பண்ணலன்னா அவங்களுடைய அடுத்த ஆப்ஷனாக ஏஆர் ரகுமான் சார் தான் இருந்திருக்காரு. பட் ஏஆர் ரகுமான் சாருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா சந்தோஷ் நாராயண் வச்சு மியூசிக் போகலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தனுஷ் அவர்களோட கரியரில் மிக முக்கியமான ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் படமாக இது ரெடியாக போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் கூடுதலான விஷயம், இது தனுஷே டைரக்ட் பண்ணுறதுனால இன்னும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அகிலன் திரைப்படம் ஜெயமருடைய நடிப்பில் ரெடியாக இருக்குது. இந்த திரைப்படத்தை சென்சாருக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த படத்துலேருந்து 2 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பயங்கர இன்டென்ஸான பொலிட்டிக்கலான விஷயங்களை நிறைய பேசுவாங்கன்றதை நினைக்கிறேன். அதனால தான் இந்த ட்ரிம்மிங் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டாக்ஸும் வெளி வட்டாரங்களில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பயங்கரமான ப்ரொடியூசரான VA துரை அவருக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு சுகர் இருக்குது, ஒரு நார்மலான ஒரு நோய் தான், ஆனால் நான் இதுக்கு முன்னாடி பிதாமகன், கஜேந்திரா போன்ற நிறைய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, என்னுடைய மருத்துவத்துக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு நம்மளுடைய ஆக்டர் சூர்யா சார் என்ன பண்ணியிருக்காரு, 2 lakhs உதவி செஞ்சுருக்காரு. இந்த ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஜூனியர் NTRவுடைய 30th திரைப்படம் கொர்டல சிவாவுடைய டைரக்ஷனில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தில் ஜான்வி கபூர் நடிக்கிறாங்கன்றத அது அஃபீஷியலான ஒரு போஸ்டரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜான்வி கபூர் ஃபர்ஸ்ட் டைம் சவுத் இந்தியன் படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றத நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஜவான் திரைப்படம் இப்போ இந்த திரைப்படத்துடைய ஃபைனல் ஷெடியூல் ஆஃப் ஷூட்டிங் போயிட்டுருக்காராம். இந்த திரைப்படத்துடைய ஃபைனல் ஷூட்டிங் April 1st முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன போர்ஷன்ஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் அண்ட் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேருக்குமான ஃபைட் சீக்வன்ஸ் தான் போயிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த செட்டில் நயன்தாரா அவர்களும் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ருத்ரன் திரைப்படம் April 14th ரிலீஸ் ஆக போது, இந்த படத்துடைய டீம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, ரேப் அப் ஆயிடுச்சு அப்படின்றத அழகான ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக
இயக்குனர் கல்யாண் அவர் தான் அகிலன் படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கார். அவருடைய அடுத்த ரிலீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஷ்டி அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் காஜல் அகர்வால் தான் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் March 17 அப்படின்றத அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.